எல்லாரும் அஞ்சு மதம் தான் குத்துவாங்க. நான் பதினஞ்சு குத்தி அந்த பொண்ணு மனசுல பிரிய வளர்க்கலாம்னா இந்த ஓட்டல்கார பைய 200 ரூபாய் குத்தி விட்டானே. இப்ப என்ன செய்யறது? ஒரு சரியான யோசனை சொல்லு. பேசாம நீங்க அவனை குத்திப்பிட்டு ஜெயிலுக்கு போயிடுங்க. ஏண்டா நான் ஜெயிலுக்கு போயிட்டா பட்டை நீ எடுத்துக்கலாம்டா. கொன்னுடுவோம் இவன். அப்பன்ட்ட இப்பவே போறேன். இவன் குணத்தையே மாத்துறேன். தப்பா குத்தா குத்துற வந்து ஒன்ன குத்துவான். என்ன இங்க வந்திருக்கீங்க? மண்டை குத்து. உனக்கு மண்டை குத்து. உன் பையன் கரகாட்டக்கார பொண்ணுக்கு 100 ரூபா குத்திக்கிட்டு இருக்கான். ஐயா கல்லாவில 100 ரூபாயா காணும் நீ என்னைய சொன்னீங்களே, இப்ப புரியுதா? புரியுது புரியுது. எத்தனையோ 100 குத்திட்டான். எங்க இந்த பையன்? அங்க குத்திக்கிட்டு இருக்கான். மாங்கு இல்ல பூங்கு இல்ல சேதி பொண்ணுக்க டும் 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 மாலையிட தேடி வரும் நாள் டும் டும். நிறுத்துங்க. இது இளையராஜா எங்க ஆளுங்களுக்காக பாடின பாட்டு. உங்க சொந்த சரக்கு இருந்தா எடுத்து விடுங்க. சொந்த சரக்கா? இட்லி போண்டா இடியாப்பம் ஊத்தாப்பம் காரவட ஆமாவோட உளுந்தவட ஊத்தாப்பம் பொடியாப்பம் காபி டீ பால் பன் ரொட்டி. என்னங்க இது? இதெல்லாம் எங்க ஹோட்டல்ல போடுற சொந்த சரக்கு. இருந்தாலும் உனக்காக கொண்டு வந்திருக்கேன் பாரு சரக்கு. ஹாய், மைசூர் பாகுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. என்னது கடிச்சியா? இது திங்கிறதுக்கு இல்ல. அப்ப எதுக்கு? சும்மா கண்ணாடி பேழையில வச்சு அழகு பாக்குறதுக்கு. சுத்தியில் அடிச்சாதான் உடையும். அம்மா உங்க அப்பா வீட்டுல இருக்கானா? அவர் நினைச்சதாங்க எனக்கு பயமா இருக்கு. அவனை பத்தி கவலைப்படாத. அந்த ஆள் நம்ம காதலுக்கு குறுக்க வந்தான்னா எங்க அப்பா ஹோட்டல்ல போட்ட அல்வா தூடு ஒண்ணு இருக்கு, அதை கொண்டாந்து கொடுத்த டிக்கியே செத்துருவோம். அப்ப உங்க அப்பா நம்ம காதலுக்கு தடையா இருக்க மாட்டாரா? அவனை பத்தி இப்ப ஏன் ஞாபகப்படுத்துற? அவன் கிடக்கான் பஞ்சு மிட்டாய் தலைய. என்னதான் இருந்தாலும் உங்களை பெத்தவர் இல்லையா? அவனா என்ன பெத்தான்? எங்க அம்மா தர்மாஸ்பத்திரியில 10 மாசம் கஷ்டப்பட்டு என்ன பெத்தாங்க தெரியுமா? நான் கூட டாக்டர் ஜாடியா இருக்கேன்னு ஊரே பேசிக்குது. என்ன செம்புலாம் வந்து நிக்கிற? போட்டு பேரிச்சம்பளம் வாங்கி திருட்டியா? என்னது பேரிச்சம்பளமா? உங்களை பாக்கலாம்னு ஆசையா வந்தா. இருக்கட்டும் இருக்கட்டும். எவ்வளவு நாளைக்கு தான் இந்த சின்ன செம்ப வச்சு ஆடிட்டு இருக்க போற? உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போய் பெரிய அண்டாவே வாங்கித்தாரு. அண்டாவில வச்சு ஆட முடியாது. அது இருக்கட்டும். உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரா? யாரு இந்த காதுல கடுக்கம் போட்டுக்கிட்டு கையில கம்ப வச்சுக்கிட்டு தெரியவானே அவனை சொல்றியா? நீ கவலைப்படாத. நாளைக்கே 4 ரவுடிகளுக்கு சாராயம் வாங்கி கொடுத்து அவன் கதையை முடிச்சிடுறேன். இப்படி ஒரு பிள்ளை உங்களுக்கு தேவையா? என் பிள்ளையா இருந்தா எலி மருந்து வச்சு கொன்னு போடுவேன். ஏன் அடிக்கிற? காதலிக்கும் போது அடிக்க கூடாது. நான் எங்க அடிச்சேன்? ஏன் கல்ல அப்படி மாதிரி வாய திறக்கிற? ஐயோ எப்பா எங்க என்னங்க? எப்பா எப்பா என்ன விட்டுருக்கப்பா. அவளை கல்யாணம் பண்ணுனா சொம்பு சொம்ப சீதனம் கொண்டு வருவாப்பா. எப்பா சொல்ல என்ன அம்சமா இருக்க? இப்படி கல்லாபுத்தியில உட்கார்றத விட்டுட்டு கரகாட்டக்காரி பின்னாடி சுத்திட்டு இருந்தா எப்படி? இனிமே கடை பொறுப்பு பூரா ஒண்ணுதான். கரையை கவனிச்சுக்க. செட்டியார, நான் வெளியூர் போயிட்டு வர்றேன். என் பையன் ரொட்டேஷனுக்கு எவ்வளவு படம் கேட்டாலும் கொடு. எவ்வளவு படம் கேட்டாலுமா? ஆமை.